இன்ஸ்டன்ட் ஸ்வீட்டுன்ட்டு ஸ்வீட் கார்ன் வெஜ் சூப் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து 10 ருபீஸ் இந்த பாக்கெட்டு. இது ஹோட்டல் ஸ்டைல்லே இருக்கும் பாருங்கள். இது நான் இது வந்து ஃபஸ்ட் இப்போ கட் பண்ணி அந்த இந்த பவுலில் வந்து நான் மிக்ஸ் பண்ணிட்டு போகிறேன் பாருங்கள் எப்படி கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் இந்த பவுலில் வந்து மிக்ஸ் பண்ணி போகிறேன் பாருங்கள், மிக்ஸ் பண்ணி போகிறேன். இதில் வந்து இப்போ வாட்டர் ஆட் பண்ணிக்கணும் நான். இது வந்து இதில் சால்ட்டெல்லாம் எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல, அவங்க ஆல்ரெடி எல்லாமே சால்ட் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஜஸ்ட்டு நான் வந்து கொஞ்சம் வாட்டராக இருக்கிறதுக்கு தான் நான் இஷ்டப்படுவேன். ஸோ அதுக்காக நான் கொஞ்சம் வாட்டர் அதிகமாக ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு கெட்டியாக வேணும்னா கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது, வாட்டர் கொஞ்சம் வாட்டரே இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ வாட்டர் வந்து ஆட் பண்ணிங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இண்டஸ்ட்ரியல் ஸ்டவ் மேலே நான் இப்போ வைக்க போகிறேன். இது வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, இந்த ஃப்ளேவர் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இண்டஸ்ட்ரியல் ஸ்டவ் வைக்க போகிறேன். ஜஸ்ட்டு ஆன் பண்ணியாச்சு, நான் வந்து இப்போ ஆன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து டீப் ஃப்ரைவில் வைக்கிறேன், ஃப்ரை ஆகும். ஸோ வந்து ஷிஃப்ட் பண்ணி போறேன் பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது பாருங்க, இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஹோட்டல் ஸ்டைல். இது ரொம்ப ஈஸிங்க, ஜஸ்ட் 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். இதில் விதவிதமாக இருக்குது, வந்து ஸ்பைசி சூப் இருக்குது. ஸோ இது வந்து நான்வெஜ்லேயே கிடைக்கும், பிகாஸ் நான் நான்வெஜ் சாப்பிட்றதில்ல. ஸோ அதுக்காக நான்வெஜ் சூப்பெல்லாம் நான் ஸ்பூன் நான் வீட்டில் நான் செய்யறது கிடையாது. உங்களுக்கு வேணாலும் சொல்லுங்கள், நான் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ பாருங்கள் சூப்பராக இருக்குது, குழந்தைங்க ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. என் பொண்ணுன்னா ரொம்ப சூப்பராக சாப்பிடுவோம் பாருங்கள்.
எல்லாத்துலேயும். தேங்க்யூ ஸோ மச், பாய்.